எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போது நான் வந்து சில பயிற்சிகள்லாம் செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது தாய்ச்சி, கராத்தே, கும்ஃபு, இந்த மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம்? தாய்ச்சி, கராத்தே, கும்ஃபு மூணுத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அந்த கை வைக்கிற அமைப்பு தான். கால்லாம் பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கை பார்த்தீங்கன்னா, இப்போது கராத்தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இது பண்ணிட்டு இது பண்ணோம். அதாவது இது பேர் வந்து மிடில் பஞ்ச். அதாவது நம்ம சோலார் ஃப்ளெக்ஸுக்கு நேராக வர மிடில் பஞ்ச் பேர். இந்த கை வந்து இங்கேருந்து திரும்பி அப்படி முன்னாடி வரும், திரும்பி முன்னாடி வரும், திரும்பி முன்னாடி வரும். இது அப்பர் பஞ்ச். இப்படி பண்ணால் இதுக்கு பேர் வந்து அப்பர் பஞ்ச். கையை கீழே வச்சு பண்ணோம்னா அதுக்கு பேர் லோயர் பஞ்ச். இது பேர் லோயர் பஞ்ச். இது ஷூட்டோ. இது பேர் வந்து ஷூட்டோ. இது பேர் வந்து சிசர் பிளாக். இது பேர் சிசர் பிளாக். அதேமாதிரி ஷூட்டோ இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும். கிக்கு வந்து பொதுவாக இந்த ஃப்ரண்ட் கிக் இப்படி வரும். இது ஃப்ரண்ட் கிக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா சைட் கிக்கு. இது வரும். இது வந்து ரவுண்டாஸ். இந்த கிக்கு பேர் வந்து இப்படி வரும். இதெல்லாம் வந்து கராத்தேல வர்றது. அடுத்தது தாய்ச்சியில் பார்த்தீங்கன்னா செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது பண்ணோம். இது வந்து 8 ஸ்டெப்பு. இதே தான் தொடர்ந்து உங்களுக்கு மாறி மாறி வரும். கும்ஃபுவும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்னேக் ஸ்டைல் இருக்குது, மங்கி ஸ்டைல் இருக்குது, இப்படி அது விதவிதமான ஸ்டைல்லாம் இருக்குது. ஆனால் நெஜ சண்டைக்கு வந்து அது பயன்படாது. நெஜ சண்டைக்கு வந்து ஸ்னேக் ஸ்டைல், ஸ்னேக் ஸ்டைல்னால் இப்படி வரும், இப்படி வரும், மங்கின்னா இப்படி வரும். இது வந்து நெஜ சண்டைக்கெல்லாம் பயன்படாது. நம்ம கை தான் டேமேஜ் ஆகும். அதனால் சண்டை வந்தால் முட்டி, இந்த மாதிரி எல்போ, இந்த மாதிரி இடம்லாம் தான் யூஸ் பண்ணோம். அதனால் நெஜ சண்டைன்னு பார்த்திங்கன்னா இந்த கும்ஃபு வந்து சரியாக வராது. அதாவது அந்த ஸ்னேக் ஸ்டைல், மங்கி ஸ்டைல், டைகர் ஸ்டைல் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சும்மா ஸ்டைல் தான். நெஜ சண்டைலாம் அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு வரம் போயிடும். அது விளக்கி சொல்கிறதுக்காக தான் இது சொன்னேன். சரி, இப்போது சிலதாக செஞ்சு பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம், நன்றி.